ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேமில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம். உரைநடை உலகம். பாடத்தோட பெயர் என்னென்னா வளர் தமிழ். ஃபஸ்ட் நுழை முன் பார்த்துடலாம். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலகின் செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே. உலகில் 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. அதாவது உலகில் 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது, அதில் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ரெண்டையும் பெற்றுள்ளன. அடுத்தது உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவை. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளை. தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் கொஞ்சம்தான். தமிழ்மொழிக்கு அது சிறப்பு இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதியாருடைய மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாரதியாருடைய பாடல். அடுத்து இதில் வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறது தமிழுடைய இனிமை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், அதில் வந்து இனிமையை சொல்லியிருக்காரு. அடுத்து மூத்த மொழிக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது வந்து தமிழ் தாயுடைய தொன்மையை குறிப்பிட்டிருக்கு. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல். அப்படின்னா அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. இதை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை அறியலாம். தமிழில் கிடைச்ச பழமையான நூல் என்னென்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். அடுத்தது எளிய மொழி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒலிகள். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒலிகள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர் மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். ஆ கூட்டல் மூ கூட்டல் து அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இந்த வார்த்தைகள் சென்டென்ஸ் வந்து முக்கியமானது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இப்போ வளஞ்சுழி எழுத்துக்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடம்சுழி எழுத்துக்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆ ஏ ஔ ந ஞ இதெல்லாம் வளஞ்சுழி எழுத்துக்கள். இடம்சுழி எழுத்துக்கள்லாம் லெஃப்ட் சைடில் எழுதக்கூடிய எழுத்துக்கள். டா யா ள டா யா ள இதெல்லாம் இடம்சுழி எழுத்துக்கள். அடுத்தது தெரிந்து கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொல் முதல் முதலாக எந்த இலக்கியத்தில் அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க, எந்த இடத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உள்ளது தமிழ். தமிழுங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எந்த இலக்கியத்தில் வந்திருக்குன்னா தொல்காப்பியத்தில் தான் வந்திருக்கு. தமிழ்
தொல்காப்பியத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழன் கிழவியும் அதனோ ரற்றே. தமிழன் கிழவியும் அதனோ ரற்றே. அடுத்தது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் குறிப்பிடப்பட்டிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். அடுத்தது தமிழன். தமிழன்கிற சொல்லு அப்பர் தேவாரம் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவாரம் அப்பர் எழுதிய தேவாரம். மூவர் தேவாரம் உண்டு. இது அப்பருடைய தேவாரத்தில் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை சொல் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழன் கண்டாய், தமிழன் கண்டாய். இந்த பாடல் வரிகள் கொடுத்து அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கூட கேட்கலாம். தமிழன் கிழவியும் அதனோர் ஆற்றை தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின். இது வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம். தமிழன் கண்டால் அப்பர் தேவாரத்தில் உள்ள பாடல். அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர் திணை, அதாவது சொல்லுடைய சிறப்பு தான் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. உயர் திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர் திணையினுடைய எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அப்படி சொல்லியிருக்காங்க. உயர்திணை அக்ரிணை, அக்ரிணை என்று இட்டனர் நம் முன்னோர். அக்ரிணையோடைய அக்ரிணையை இப்படி எப்படி எழுதலான்னா அல் பிளஸ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. உயர்திணை உயர்வு அல்லாத திணைங்கிற பொருளில் தான் அக்ரிணை அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். அதாவது இனிப்பு அல்லாத காய், பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், பாகு அல்லாத காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. அடுத்து தமிழ் மொழியினுடைய வளமை குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது திருக்குறள். இல்லை சாரி, அதெல்லாம் சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. அடுத்தது இந்த இதில் இருக்கக்கூடிய பாடல், அதாவது மலருடைய நிலைகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய முதல் நிலை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகே, இதனுடைய பொருள் கீழே பார்க்கலாம். தமிழ்மொழி சொல் வளம் மிக்கது. தமிழ்மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. பூக்கள் தோன்றக்கூடிய நிலையிலிருந்து முடிகிறது வரைக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அடுத்தது ஓர் எழுத்தை ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. ஓகேவா, மாவோட பொருட்கள் எதெல்லாம்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பொருட்களை தருகிறது. அடுத்து வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தமிழில் சாரி தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன.
துளிப்பா புது கவிதை.